రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థితికరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భవతోస్య దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరైవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య కులపతే వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీఫలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్మయ భక్తనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం అరువినియ వన్పురుణలెండ్రుం అరుమరైహందాది చైదానడీనయే ఎప్పుడుదుం సింధియాయ్ నెంజే తెలిందు మనత్తాలும் வாயாலும் வன்குருஹோர் மேனம் இனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஆண் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மித்த விரை நிறையும் மெய்யாமுயிர் நிறையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாகி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்ய திராடத்தீந்து தற்பிரேரிக ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாபுருவன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. திருவாய்மொழியிலே 2.9 திருவாய்மொழி எம்மா வீட்டு அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புருஷார்த்த நிர்ணயம் செய்யக்கூடிய உத்தமமான பாசுரங்கள் இதிலே அம்மா அடியேன் வேண்டுவது இதே அப்படின்னு ஆழ்வார் தனக்கு வேண்டிய பரம புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறார், நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். தனக்கேயாக என்னை கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் போய் சிறப்பே என்பதாக நான் பிரார்த்தித்துக் கொள்வதெல்லாம் தனக்கேயாக கண்ணன் என்னை கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை சொன்னார். இப்படியாக இதுல முதல் 5 பாசுரங்களில் பரம புருஷார்த்த நிர்ணயம் பண்றாராம். அந்த பரமபுருஷார்த்த நிர்ணயமானது 6 பாட்டிலிருந்து அது தனக்கு வேணும், இப்பொழுதே வேணும் அப்படிங்கறத பிரார்த்திக்கிறார். சாட்சா சுவாமி சாதிக்கும் போது சுவாபிமத புருஷார்த்த விசேஷம் 5 பாட்டுகளாலே சோதிதமானவாறே இத்தை இப்போதே பாக்கிய சம்ஸ்கேத பரியந்தமாக பெற வேண்டும் என்று துறையாலே வாரா என்று பிரார்த்திக்கிறார் என்று சங்கதி அபிப்பிரேதை அப்படின்னு 6 பாசுரத்தில் சொல்றார். பரமபுருஷார்த்தம் என்ன? எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, எம்பெருமானுக்காகவே கைங்கரியம் செய்வது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு அந்த கைங்கரிய பிராப்தி இப்பவே வரணும், இந்த ஜென்மத்திலேயே வரணும், இப்படி இருக்கும்போதே வரணும், பாக்கிய சம்ஸ்லேஷ பரியந்தமாக வரணும். பாக்கிய சம்ஸ்லேஷன்னா வெளியிலும் எம்பெருமானுக்கு கூட இருந்து
அதாவது மனசுக்குள்ள எம்பெருமானை இருந்து அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் வெளியும் எம்பெருமானோடு சேர்ந்திருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறது வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறாராம். ஆறாவது பாட்டிலே அதை நாம் பார்த்தோம். இனி அடுத்த ஒவ்வொரு பாட்டிலும் இதே மாதிரி ஒவ்வொரு விசேஷம் இருக்கு, அதை சாஸ்திரம் அழகா சொல்ல போறார், நாம பார்க்க போறோம். ஏழாவது பாக்குறோம். வாராய் உன் திருப்பாத மலர்க்கு பேராதே யான் வந்து அடையும்படி தாராதாய், உன்னை என்னுள் வைப்பில் இன்று மாறாதாய், எனக்கு என்றும் எக்காலே. மிகுந்த பரம போக்கியனான எம்பெருமானே, உன்னை என் ஹிருதயத்துக்குள்ளே வைத்து நீ எனக்கு பிரகாசமாக இருக்கும் நிலையிலே எனக்கு திருப்தி இல்லாதபடி ஆறாம் அமுதமாக இருப்பவனே, நான் உன்னை எல்லா தினங்களிலும் எல்லா காலத்திலும் எப்போதும் உன் திருப்பாத மலர் கீழ் நான் இருந்து அனுபவிக்க வேண்டும். அந்த திருவடியை விட்டு பிரியாதபடி நான் வந்து அடையும்படி நீ வந்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த பாட்டிலே. உன்னை முதல்ல வாராயில் ஆரம்பம், பெருமானே வாராய், நீ வர வேண்டும், உன் திருப்பாதமலத்து பேராதே யான் வந்து அடையும்படி, உன்னுடைய திருப்பாதமாகிற பங்கஜத்தின் கீழே பேராதே அப்படின்னா கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல், அதாவது அதை விட்டு பிரியாமல் சர்வகாலமும் உன் திருப்பாத மலர்க்கு பேராதே யான் வந்து அடையும்படி பிரானே வாராய் என்கிறார் அப்படின்னு பிள்ளாமிச்சியை சுத்தி, நான் அதை விட்டு வெளியில போகாமல் அங்கேயே இருக்கும்படியாக நீ எனக்கு வந்து அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு. உன்னை என்னுள் வைப்பில் என்றும் ஆறாதால் எனக்கு என்றும் எக்காது, நீ உன்னை எனக்குள்ளே வைத்தாய், வைத்து ஆறாதபடி திருப்தி இல்லாதபடியாக இருந்து வைத்து உன்னை தாராதவனே, எனக்கு என்றும் எக்காலும் எல்லா தினமும் எல்லா காலத்திலும் நீ ஆறாதபடி திருப்தி இல்லாதபடி இருக்கக்கூடியவனே என்பதாக அர்த்தம் வச்சுக்கணும். இதனால என்ன சொன்னதாச்சு அப்படின்னா, வாராய் அப்படிங்கறத போன பாட்டிலையும் சொன்னார், அது வாராயின்னு சொன்னது சர்வகாலமும் என்றும் எக்காலும் எல்லா தினமும் எல்லா காலத்திலும் நாம் உன்னை அனுபவிக்கும்படி வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். போன பாட்டில சொல்லும்போது மகிழ்வள் சிந்தை சொல் செய்கை கொண்டு என்றும் மகிழ்விற்று உன்னை வணங்க வாராயே அப்படின்னு பாக்கிய சம்சேஷத்தை பிரார்த்தித்தார். உன்னை வணங்கும்படி நீ வரவேணும் என்று அப்படி வர வேண்டும் என்று சொன்னது சர்வகாலமும் சம்சலேஷிக்கும்படி வர வேண்டும் அப்படின்னு சொன்னது இந்த பாசத்தில் ஒரு அதிகப்படியான விசேஷம். பொதுவாக ஆழ்வார் பாசனங்களே ஒன்னு ஒண்ணு பார்க்கும்போது சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்னு ஒன்றிலே ஒரு விசேஷம் கூடி இருக்கும். அது என்ன என்பதை வியாக்கியானங்களே அழகாக எடுத்து சொல்வார்கள். சாஸ்திர சுவாமி இங்க அழகாக சாதிக்கிறார். வாராய் என்று கீழ் சொன்னதை போன பாட்டிலே வெறுமை வாராய்ன்னு சொன்னார், சர்வகாலமும் சம்சேஷிக்கும்படி வர வேண்டும் அப்படிங்கறத இந்த பாட்டுல சொல்றார். அப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்துக்கலாம். அடுத்த பாட்டுல என்ன அப்படின்னா மேல அடுத்தது வரும். எக்காலத்து எந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன், மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே உன்னையானே. மிக மிக பெருமையோடு கூடி இருக்கக்கூடிய வேதம் அறிந்த மகாவித்வான்களாகிற நிர்மல புருஷர்களாலே விழுங்கப்படக்கூடிய அனுபவிக்கப்படக்கூடிய பெருமான் அவன் என் அக்காரக்கனி, எனது சர்க்கரையில் விளைந்த ஒரு பழம் போன்றவன் அவன். அவன் எல்லா காலத்திலும் எனக்கு சுவாமியாக இருந்து கொண்டு என் ஹிருதயத்திலே திருடமாக நிலையாக இருப்பானாக, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை செய்த நான் உன்னை எந்த காலத்திலும் வேறு எந்த பலனையும் நான் கேட்கவே மாட்டேன்,
அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். சுவாமி தேசிகன் கொஞ்சே பிரசீதசி சவாத்ரி சமீபத்தே யஸ்தி பக்திரேனகா கரிசைல நாத சம்சிருஜதே எதிச்ச தாசஜனஸ்ததியா அப்படிங்கிற, நீ அனுகிரகம் பண்ணேயானால், உனக்கு சமீபத்தில் நான் இருப்பேனானால், உன்னிடம் பக்தி நிலையாக இருக்குமானால், உன்னுடைய தாச வர்க்கங்கள் என்னோடு சேர்ந்திருப்பாரானால், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சம்சாரகேஷ பகவான் அப்போவர்க்க, அப்ப இந்த சம்சாரம் தான் மோட்சம். மோட்சத்தில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கே, உன்கிட்ட பக்தி இருக்கணும், நீ விட்டு பிரியாதபடி இருக்கணும், பாகவதர்கள் கலந்திருக்கணும், அதுதானே மோட்சம். அது இங்கே இருக்குமானால் வேற என்ன வேணும்? அப்போ வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா அப்படிங்கிற, வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில, இப்ப வந்து நீ பரம போக்கியமாக இருக்கக்கூடிய நீ உன்னை என்னுள் வைப்பில் இல்ல பரம போக்கியமாக இருக்கக்கூடிய நீ எக்காலத்து எந்தையா என்னுள் மண்ணில் எக்காலத்திலும் எனக்கு சுவாமியாக எனக்குள்ளே இருப்பாயான, நான் யாதென்றும் வேண்டேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பாட்டுல மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்கார கனியே அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். வேதத்தினாலே எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய மகான்களை கொண்டாடுகிறார். அவர்கள் மிக்கார் வேத விமலராம். மிக்கார் அப்படின்னா மிக உயர்ந்த பெருமை படைத்த வேத ஞானிகள், விமலர்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் எம்பெருமானை அனுபவிப்பதனால் அப்படி அனுபவிப்பவர்களாம். எப்படின்னு கேட்டா அவர்கள் விழுங்கும் அக்கார கனியே. எம்பெருமான் ஒரு கனி, ஒரு பழம், அது அக்காரக்கனி. அக்காரம் அப்படின்னா வெள்ளம், கரும்பிலிருந்து சாராக வறந்து கட்டியாகவோ சாராகவோ இருக்கக்கூடியது அக்காரம்னு பேர். அந்த அக்காரமே ஒரு மனம், மரமாக இருந்து அதிலே ஒரு பழம் பழுத்தால் எப்படி இருக்கும், எத்தனை சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அக்காரமே கரும்பு சாறு இருக்கும் இல்லையோ, அந்த அக்கார சாரே வெள்ளமாக பாய்ச்சி அதிலே ஒரு பழம் பழுத்தால் எப்படி இருக்கும், அப்படி பரமபோக்கியனாக இருக்கக்கூடியவனாம் எம்பெருமான். அக்காரக்கனி என்பதாக எம்பெருமானுடைய ஒரு பெயர் திருநாம் சம்பிரதாயத்திலே பிரசித்தம். அக்காரத்தினுடைய கனி வெள்ளமே ஒரு மரமாக வந்து அதில் வந்த ஒரு பழம். பொதுவாக மரம்னு பார்த்தாலே மரத்துல ஒண்ணுமே நல்லா இருக்கு, சாப்பிட முடியாது. மரத்திலே சுவையானது எதுன்னா பழம் தான், காய் கூட சுவையானது இல்ல, இலையெல்லாம் கேட்கவே வேண்டாம், அப்ப மரத்துல தண்டு எல்லாம் மோசமா இருக்கும், பழம் தான் சுவையானது. இப்ப அக்காரமே ஒரு மரம் ஆச்சு, அதுல ஒரு பழம் வந்தா அது இன்னும் எத்தனை சுவையா இருக்கும். மற்ற கரும்போ இல்ல அந்த வெள்ளமோ இதே மரமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதெல்லாம் கூட மரங்கிற அளவுக்கு பழம் ஒண்ணு அத்தனை சுவையா இருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவு சுவையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த பழத்தை அனுபவிப்பவர்கள் யார் அப்படின்னா மிக்கார் வேத விமல, பெருமைப்படத்த வேதாத்தியனம் பண்ண தூய் நெறியாளர்கள் இருக்காளே, அவர்கள் கர்மானுஷ்டானம் பண்ணி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், ஞானத்தினாலே தபஸ் பண்ணி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், உபநிட அர்த்தங்களை அனுபவிப்பதன் மூலம் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கிறான்னு சொல்லல, மிக்கார் வேத விமலர் விழுங்குங்கிற பழம் தானே, பெருமானே ஒரு பழம், அந்த பழத்தை இவர்கள் விழுங்குகிறார்களாம், அப்படி அனுபவிப்பவர்களாம் இங்கே வைதிகர்கள். மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே என் வேற சொல்ற, எனக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய அக்காரக்கனி ஆம்ரபழம் என்னுமா போலே சஷ்டீச மாசம் அப்படிங்கிற மாமரம் அப்படிங்கிற மாதிரி அக்காரக்கனி மாம்பழம் அப்படின்னா மாமரத்துல இருந்த பழம், அக்காரக்கனா அக்காரங்கிற மரத்துல இருக்கிற பழம். குணம் ஒருவர் க்ஷமாய் அதில் பலித்த பழம் போலே போக்ய பூதனே என்றபடி அபூதோபமை, இதெல்லாம் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இதெல்லாமே ஒரு மரம் ஆச்சுன்னா அதுல ஒரு பழம் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி. அபூதோபமை அப்படின்னா இல்லாத உபமை, எப்பவுமே உபமா சொல்லச்ச ஒரு உபமானம் சொல்லச்ச இருக்கிற வசூதா உபமானமா சொல்லுவா, ஆனா இருக்கிற வஸ்துலாம் சொல்லி திருப்தி இல்ல அப்படின்னா இல்லாத ஒண்ணு உபமானமா சொல்லி சொல்றது உண்டு, புரியாத ஒண்ணு இல்லாத ஒண்ணு உபமானமா சொல்லி சொல்றது உண்டு, அதுக்கு அபூதோபமை அப்படின்னு பெயர்.
இப்படி கூட இருக்குமானா, அப்படி ஒண்ணு இருந்தால் எத்தனை ருச்சியா இருக்கும், அப்படி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நிற்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியும் சொல்லும்போது அக்காரக்கனின்னு ஒண்ணு கிடையாது, ஆனா அக்காரக்கனின்னு ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும், அத்தனை போக்கியமாக என் பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை அனுபவிப்பவர்கள் அது ஆழ்வாருக்கு என்ன கேட்டானா, இப்படி ஒரு எம்பெருமான் இருக்கான், இவன் அனுபவிக்கிற அவர்கள் எப்படிப்பட்டவர், அவர்கள் என்ன பாக்கியசாலிகள் அப்படின்னு அவர்களை கொண்டாடுறாங்க. ஆனா பிள்ளான் சாதிக்கிற எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறுள்ள பிரகையாலே எம்பெருமானை உள்ளபடி கண்டு அனுபவிக்கிற மகாத்மாக்கள் ஆரோ என்கிறார். எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும் இவருக்காசே இருக்க முடியாதுனால அதை அனுபவிக்கிறவங்க யாரும் அவர்களை எல்லாம் கொண்டாடும் முடியாக இருக்காரு. எத்தனை பாக்கியவான்களோ அப்படின்னு அர்த்தம். கைங்கரியத்தில் தொராசி செய்யத்தாலே இப்படி சொல்லுகிறார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல தொராசி செய்யும் சீக்கிரம் மரணம் சீக்கிரம் மரணம் அப்படிங்கிற ஆசையினாலே ஏன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆழ்வாரும் தான் இப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறார். அவர் எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சுட்டார், நீர் வந்து தனக்கேயாக என்னை கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திச்சுட்டார். எம்பெருமான் ஆழ்வாரையும் ஏற்றுக்கொள்ள போறார், இவரும் போய் கைங்கரியம் பண்ணதான் போற. அப்படி கேட்ட அவர்கள் பத்தி சொல்லுவானே, பத்து பேர் வரிசையா பங்கியில உட்காந்துருக்கோம் சாப்பிடறதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒருத்தருக்கு ஆகாரம் எடுத்தாச்சுன்னு வச்சுவாங்க, இன்னும் பத்தாவதுக்கும் வரதான் போறது, வரிசையா வரும் ஒன்னு ரெண்டு மூணுன்னு இவருக்கும் வரதான் போறது. ஆனா பத்தாவது இருக்கும் அதுக்குள்ள பதட்டப்பட்டு, ஐயோ அங்க ஆயிடுதே அப்ப எனக்கு வேணுமே எனக்கு வேணுமே அப்படின்னு பதட்டத்தினாலே அவர் கை கால் எல்லாம் துடித்ததுன்னா எப்படி இருக்கும், எதனால அப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு ஆசையினால அவருக்கு அப்படி வரதான் போறதுன்னு தெரியும். அவருதோ ரொம்ப நாள் சாப்பிடல போல இருக்கு, சாப்பிடாத பண்ணினாலையும் அந்த பதார்த்தத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினாலேயும் அவர் அப்படியா துடிக்கிறார். அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, தொடர அதிசயம் எம்பெருமான அனுபவிக்கதான் போற, என்ன கூட இப்ப இல்லையே இல்லையோ, அதனால அந்த தொடரான வேகம் சீக்கிரமாக எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதிகமா போனபடினாலே அவர்கள்லாம் அனுபவிக்கிறார்களே அப்படின்னு அவர்கள் பொறாமையா சொல்ற. முன்னாடி அனுபவிக்கிறவால மிக்கார் வேத விமலராக யார் எம்பெருமானை அனுபவிப்பார்களோ அவர்களை பார்த்து பொறாமையுடன் சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை இது அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. எத்தனை பாக்கியவான்களும் சாஸ்திரா சுவாமி சொல்லி கைங்கரியத்தில் தொராதிசயத்தாலே இப்படி சொல்லுகிறார். இதுதான் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் விசேஷம். இந்த பாட்டுல சொன்னது தொராதிசயம், சீக்கிரமாக எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லும் போது, எக்காலத்தெந்தையா என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன், எல்லா காலத்திலும் எனக்கு சுவாமியாக இருந்து கொண்டு என் மனதுக்குள்ளே திடமாக மண்ணி இருந்தால் நான் எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன், அந்த எக்காலத்திலும் நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். உன்னுடைய அனுபவம் இருக்கும் போது எனக்கு வேற எதற்கு, வேற எந்த பலன் திருச்சிய பலனாக சம்சார போகம் எதை கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் என்பதாகத்தானே குலசேகர ஆழ்வார் ஆழவந்தார். இதனால ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே எழுதி வச்சிருக்கா, டங்கன் பண்ணி வச்சிருக்கா, கல்வெட்டுல பதிக்கிற மாதிரி பயிற்சி வச்சிருக்கா, என்ன அதையெல்லாம் குறாது எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இத்தராவசத்தேசம் வாஸ்து பூகு அத்மேய ஜென்ம சதுர்முகாத்மனா, என்ன சத்தியலோகத்தில் போய் பிரம்மாவா உட்காந்து வச்சுறாரு, ஆனா பூலோகத்தில் இருந்தா கூட பரவாயில்ல, உன்னுடைய தாசனாக அங்கீகாரம் பண்ணி கோயில நான் கைங்கரியம் பண்ணும்படி என்ன இருக்க வச்சிரு, எனக்கு அது வரும். சத்தியலோகத்துல போய் பிரம்மாவா இருந்து ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கணும்னா என்ன ஆக்கிடாத அப்படிங்கிற. அதனால நீ எக்காலத்திலும் எனக்கு சுவாமியாக என்னுள் இருக்க வேணும், எக்காலமும் என்னை எல்லா அடிமையும் செய்வித்துக் கொண்டு என்னுள்ளே மண்ணில் உன்னை பெண்ணை ஒரு காலமும் ஒன்றும் அபேட்சிக்கிறளேன் என்று கொண்டு எம்பெருமானை அபேட்சித்து உன்னை அடுத்து தோன்றோம்னார் ஆண்டாள். உன்னை உன்ன பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம் அப்படின்னார். என்ன பிரார்த்திச்சுன்னு வந்தேன்னா, உன்னை அடுத்து தோன்றும், உன்னையதான் பிரார்த்திச்சுன்னு வந்தோம், நீதான் வேணும் வேற எதுவும் வேண்டாங்கிற அந்த ரீதியில நீ இந்த அனுகிரகம் பண்ணே, ஆனால் மற்ற எக்காலத்திலும் நான் யாதொன்றும் வேண்டேன், எத்த காலத்திலும் எதுவுமே எனக்கு வேண்டாம், வானாலும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன் அப்படின்னு குலசேகரர். ராஜாவா இருந்தவர் கம்பவதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரம் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன்,
ராஜாவா இருக்கிறவர், யானை மேல போறவர். எனக்கு இந்த யானையும் வேண்டாம், இந்த கொடியும் வேண்டாம், இந்த சேனையும் வேண்டாம், இந்த ராஜ்யமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். ஆனா அவருக்குதான் எல்லாம் வந்துடும். அவர் ராஜாவா தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அவர் அதுல ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்தார். அப்ப அவருக்கு வேண்டியதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி தான். எம்பெருமான் திருமலை மேல் ஏதேனுமாவேனே, எம்பெருமானுடைய திருமலையில நான் இருக்கேன் போது இந்த ராஜ்யம் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்பதாக பிரார்த்தித்தார். அந்த மாதிரி ரீதியிலே எம்பெருமானே அக்காரக்கனியே உன்னை நான் வேண்டுவது இதுதான், நீ என்னோடு கூட திடமாக என் மனதிலே மங்கி இருக்கணும். எந்த யாய் எக்காலத்து அப்படின்னா எல்லா காலத்திலும் இருக்கேன். எந்த யாய் அப்படின்னா எனக்கு தந்தையாய் அர்த்தம், இந்த இடத்துல எனக்கு சுவாமியாய் அர்த்தம். சுவாமி அப்படின்னா என் கைங்கிறத்தை ஏற்றுக்கொள்பவனாய் அப்படின்னு அர்த்தம் பண்றதான். என்னுள் மண்ணில் என் ஹிருதயத்திலே ஸ்திரமாக இருந்தால் நான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியான நான் உன்னை நான் உன்ன வேற ஒண்ணு கேட்க வேண்டாம். ஏன்னா நீயே தான பலன் கிரகம் சொல்ற உன்னை அப்படிங்கறது வியாக்கியானம் பண்ணும்போது ஸ்வயம் பலமான உன்னை அப்படின்னு வியாக்கியானம் பண்றது சாட்சாஸ்வம். உங்ககிட்ட போய் வேற பலனை கேட்டு வாங்கணுமா? நான் நீயே தான் பெரிய பலன், உன்னை அனுபவிக்கிறது தான் பெரிய பலன். அதுக்கிட்ட போய் உங்ககிட்ட போய் இன்னொன்னு கேட்டு வாங்கினா அதுதான் பைத்தியகாரத்தனமா இருக்கும். குழந்தைகள் கிட்ட குழந்தைய ஐச்சுன்னு போனா ஒரு ஊர்ல உற்சவத்துல பெரிய கும்பல்லாம் இருக்கச்ச அம்மாவும் அப்பாவும் குழந்தை ஆயிடுச்சுன்னு போனா குழந்தை இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுங்கிறது, பலூன் வாங்கி கொடு அப்படிங்கிறது, மிட்டாயை பார்த்தா மிட்டா வாங்கி கொடு அப்படிங்கிறது, பால பார்த்தா பால் வாங்கி கொடுங்கிறது, ட்ரெஸ் பார்த்தா ட்ரெஸ் வாங்கி கொடுங்கிறது, அம்மா ஒண்ணும் வாங்கி தரல, விசில் வாங்கி கொடுங்கிறது, விளையாட்டு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுங்கிறது. கொஞ்ச நாய் கழிச்சு பார்த்தாலும் அந்த குழந்தை தவறெடுத்து கும்பல்ல அம்மா அப்பா விட்டு தனியா வந்துட்டு அழ ஆரம்பிச்சிருத்து. பக்கத்துல இருக்கலாம் அந்த குழந்தைய எடுத்து வச்சு ஆறுதல் எல்லாம் சொல்லி உனக்கு என்னடா வேணும், நான் எல்லாம் வாங்கி தரேன், அழாது அழக்கூடாது அழக்கூடாது, உனக்கு பலூன் வாங்கி தரேன் அப்படின்னா வேண்டாம்னு எழுது, பலூன் வேண்டாம், சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னா சாக்லேட் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா என்ன வேணும்னா அம்மா அப்பா தான் வேணும். அம்மா அப்பா இருக்கும்போது மற்றதெல்லாம் குழந்தை கேட்கறதே தவிர அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அம்மா அப்பா தான் தேவைங்கிறது கரெக்டா புரிஞ்சுட்டு. அந்த மாதிரி எம்பெருமானே நீ இருந்தியானால் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எதையும் கேட்க மாட்டேன். சர்வ கைங்கரிய பிரதி சம்பந்தியா நீ மற்ற ஹிருதயத்திலே திறனாயிருக்கில் இந்த சமர்த்தியை பெற்ற நான் ஸ்வயம் பலமான உன்னை ஒரு காலத்திலும் எதையும் வேண்டேன். ஸ்வயமே பலமா இருக்கக்கூடிய நீ இருக்கும்போது வேற என்ன வேணும்? அதனால நான் ஒரு காலத்திலும் இந்த கைங்கரியம் தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேன். இக்காலத்தெந்தையா என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன், மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே உன்னை யானே. அக்காரக்கனியும் பெருமான் சோழசிங்கபுரத்திலே கடிகாசலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மலைக்கு கீழே எம்பெருமான் அக்காரக்கனி பெருமான் எழுதியிருக்கார். அடுத்த பாகம், யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடைமையும் நீயே வானே ஏத்தும் வானவரேரே. சீவைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியான நித்தியசூரி நாயகனே சுவாமி எம்பெருமானே, நான் முன்பு என்னையே நானே புரிந்து கொள்ளாமல் நான் என்னை சேர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் வேறொருவரை சேர்ந்தவன் அல்ல, நான் எம்பெருமானை சேர்ந்தவன் என்பது புரியாமல் யானே எந்தனதே நான் எனக்கு சொந்தமானவன், நான் சுதந்திரனானவன் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையிலே நானும் நீயே, நான் உனக்கு சரீரமானவன், நான் உனக்கு விசேஷனமானவன், நான் உனக்குள்ளே அந்தர்கதமானவன், என் உரிமையும் நீயே, என்னை சேர்ந்த எல்லாம் உனக்கு உன்னை சேர்ந்தது, அது உன்னுடையது, உனக்கு விசேஷனமானது. இதைத்தான்
நான் தெரிந்து கொண்டாமல் இத்தனை நாள் இருந்தேன். இப்பொழுது இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன், இனிமேல் கிருபை செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தை பார்ப்போம். இதுல வானே ஏத்தும் வானவரேரே அப்படின்னு என்பது வானை கூப்பிடுற. வான் அப்படின்னா சீவை குண்டம், சீவை குண்டம் ஏற்றக்கூடிய, சீவை குண்டம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய, அதாவது சீவை குண்டத்துல இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வானவர் ஏரே வித்தசூரியனுடைய நாயகனே அப்படின்னு. திருநாட்டிலே இருந்த எம்பெருமானை அனுபவிக்கிறவர்கள் ஆரோ என்கிறான் பிள்ளை லட்சன். திருநாட்டிலே எம்பெருமானை அனுபவிக்கிறாள், அவளையே இங்க சொல்றான்னா வா பண்ண பாக்கியமானவோ, நான் இத்தனை நாளா இதை எழுந்து நிக்கிறேன், நானே என்னையே புரிஞ்சுக்காமல் நான் எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிற என்னுடைய சுரூபத்தை புரிஞ்சிருந்தேன்னா எம்பெருமானுக்கே நான் கைங்கரியம் பண்ணிருந்தேன். இத்தனால அதை புரிஞ்சுக்காமல் நான் வேற ஏதேதோ நினைச்சிட்டு இருந்தேன், வேற ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா யானே என்னை அறிய இல்லாது நான் யாரு, அதாவது ஜீவனுக்கு சுரூபம் அப்படிங்கிறது பகவத் தாசத்துவம். ஜீவன் அப்படின்னாலே எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிங்கறது பிரதானம். அதுல ஒரு வஸ்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பக்கதாத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு நல்ல வஸ்து ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்காரு, இங்க நான் ஊர்ல போயிட்டு திருப்பி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்ரமா வச்சுக்கோங்கோ அப்படின்னு வஸ்துவை கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வஸ்து வச்சுட்டு இருக்கான். அப்ப இவ்வாறு இவனுடைய தந்தி ஒருத்தன் வந்தான், அவன் வந்து முதல்ல ஆஹா இந்த வஸ்து பார்த்தா பிரமாதமா இருக்கே, குமரனா இருக்கே அப்படின்னு அவன் எடுத்தான். எடுக்காதே அப்படின்ட்டான். ஏன் அப்படின்னா இது பக்கதாத்து அவருது, இது என்ன அப்படிங்கிட்ட என்ன வேணா இருக்கட்டும் இல்ல அது அவருது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல வஸ்து என்ன, அதனுடைய விலை என்ன, அதனுடைய போகம் என்ன, அதை எப்படி அனுபவிக்கணும், அதை எப்படி தயார் பண்ணார்கள், அதெல்லாம் இருக்கட்டும். இது ரொம்ப பிரதானமான விஷயம் என்ன அப்படிங்கிட்டோம்னா அது பக்கத்தாத்து அவருடையது, இது நம்முடையது இல்ல. அதனால நமக்கு அதுல சொத்து புத்தி கொஞ்சம் கூட வரக்கூடாது. இது என்னுடையதோ, இது எங்காத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னும் அப்படிலாம் அந்த எண்ணமே வரக்கூடாது. அதுதான் அதுல ரொம்ப பிரதானம். அதனால அதுதான் எடுத்து சொல்லுவானே, இது முதல்ல அவருது அதை புரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் நீ பாக்கி என்ன பேசு. அதே மாதிரி இந்த ஆத்மாவை பத்தி, ஜீவாத்மாவை பத்தி சொல்லும் போது ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்னா, ஜீவாத்மா ஞான ஸ்வரூபனானவன், ஜீவாத்மா ஆனந்த ஸ்வரூபனானவன், ஜீவாத்மா அனுஸ்வரூபமானவன், ஜீவாத்மா நித்திய ஸ்வரூபமானவன், இப்படி எல்லாம் இவனை பத்தி நிறைய சொல்றேன். ஜீவாத்மா ஞானங்கிற குணத்தை உடையவன் அப்படின்னு இதெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இதுல எல்லாத்துக்காட்டும் ரொம்ப முக்கியம் என்ன கேட்டேன்னா, ஜீவாத்மா அவனுக்கு சொந்தமில்லை, அவன் பரமாத்மாவுக்கு சொந்தமானவன். மற்றதெல்லாம் இருக்கட்டும், பரமாத்மாவுக்கு சொந்தமானங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல. ஏன்னா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க, அது புரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்க, அப்ப ஆபத்து. அந்த வஸ்துவனுடைய பெருமை எல்லாம் தெரிஞ்சிருந்தவன் இது பக்கதாசக்காரருடையது அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமல் சாத்தானுடையதுன்னு நினைச்சுட்டான்னா அதுதான் ஆபத்து. அந்த மாதிரி மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்காட்டா கூட பரவாயில்ல, ஜீவாத்மா ஞான ஸ்வரூபம்னோ ஆனந்த ஸ்வரூபம்னோ அமல ஸ்வரூபம்னோ இது தெரிஞ்சுக்காட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்காட்டா ஆபத்து வரும். அதனால அதுதான் ரொம்ப பிரதானமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சேஷத்துவங்கிறது ரொம்ப பிரதானம்ங்கிற ஆள வந்தார் கூட சாதிக்கிற வப்புராதிஷு யோபி கோபிவா குணதோசானி யசா ததா விகா அப்படின்னு. ஜீவாத்மா சரீரமா இல்ல வேற யாங்கிறது கூட எனக்கு தேவையில்லை, இல்ல அது கூட தேவையில்லை, நான் உன்னுடைய திருவடியை சேர்ந்தவன்கிறதா முக்கியம். இங்க நம்ம பார்த்தோம், சிறப்பில் வீடு சொர்க்கம் நரகம், இறப்பில் எய்துக எய்தற்க யானும் பிறப்பில் பல்பிறவி பெருவாயினை மரப்போன் என்று முகவனே. இங்க நம்ம ரெண்டு பாசம் முன்னாடி பார்த்தோம், சொர்க்கமோ நரகமோ, ஜீவாத்மா சொர்க்கத்துக்கு போறானோ நரகத்துக்கு போறானோ இல்ல போகவே இருக்கானோ, ஆத்மா நித்தியமானவனோ அனித்தியமானவோ அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை சொல்லுங்க. ஆழ்வார் தேகமே ஆத்மாவாகலாம், தேகாதிரிக்தவாய் நித்திய சித்த ஞானானுகுணமான அகவர்த்தமே ஆத்மாவாகலாம், அதில் ஒரு ஆதரவு இல்லை. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. என்ன என்ன கேட்டானா, உன்னுடைய சர்வ திருவ சேஷ்டிதங்களையும் சர்வ கல்யாண குணங்களையும் மறவாதே என்றும் அனுபவிக்கப்பெற வேணும், உன்னுடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய வைபவத்தை நான் அனுபவிக்கணும் பிரார்த்திச்சேன். அந்த மாதிரி ரீதியில இந்த ஜீவாத்மாவை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டானா, அவனுடைய சுரூபங்கள்லாம் இருக்கட்டும், சேஷத்துவம் அப்படிங்கறத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானுக்கு சொத்தானவன் இவன், அத நான் இத்தனை நாள் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். யானே என்னை அறியக்கில்லாது நானே என்னுடைய சொரூபத்தை இத்தனை நாள் தெரிஞ்சுக்காமல் யானே என் தனதே இருந்திருந்தேன், யான் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். யானே
என் தரதேனா என்னுடையதே அப்படின்னு இல்ல. இத்தனை காலம் இப்படி போன பின்பு அப்படிங்கிற சாட்சம் இத்தனை காலம் இப்படியே போயிருக்கு. யானே என் தனது என்றிருந்தேன், நானே நினைச்சிருந்தேன், நானே நினைச்சிருந்தேன்னா இன்னொருத்தர் மேல தப்பு கிடையாதுன்னு சொல்றேன், வேற ஒருத்தர் மேல தப்பு கிடையாது, எம்பெருமான் மேல தப்பு கிடையாது, நானே பண்ண தப்பு நானே அப்படி நினைச்சுட்டேன்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. நானே அப்படி நினைச்சிருந்தோம்னா நான் பண்ண தப்பு தான் அர்த்தம். நான் வந்து என்னுடைய சுவாதந்திர அபிமானத்தாலே நான் நஷ்டனானேன் அப்படிங்கிற என்னையே இருந்திருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை இருந்திருந்தேன், எம்பெருமானுடைய கைங்கரியத்தை போய் எம்பெருமானுக்கு தாசன் தெரிஞ்சாதான கைங்கரியம் பண்ணலாம், தாசன்கிறது தெரியாமல் கைங்கரியத்தை எல்லாம் இருந்து நான் இத்தனை நாளா இருந்திருந்தேன் அப்படின்னு. யானே என் தனது என்று இருந்தேன், ஆனே என்னை சேர்ந்தவனே அப்படின்னு. அதாவது அனாதிகாலம் இழந்தேன் என்று சோகிக்கிற இத்தால் ஈழத் விளம்பவும் சகியாது என்கிறார். இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்லும் போது அனாதிகாலம் இதை இழந்திருந்தேன் அப்படிங்கிறபடினால இனிமேல் நான் விளம்பிக்க மாட்டேன், இனிமேல் உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாராம். இப்ப எப்படி தெரிஞ்சிட்டேன்னு கேட்டா என்னவா தெரிஞ்சின்றேன் பெருமானேன்னா, யானே நீ என் உடைமையும் நீயே, நான் அப்படிங்கறது நீதான் அப்படின்னா உனக்கு சேகமானதுதான் அப்படின்னு அர்த்தம். நானும் என்னுடைமையும் உனக்கே பிள்ளை அழகா சாதிக்கிறார், நானும் என்னுடைமையும் உனக்கே அடிமையாய் இருக்க செய்து இதற்கு முன் போன காலம் எல்லாம் உனக்கு அடிமை என்னும் இடத்தை அறியாது நான் என்றும் என்னுடையது என்றும் உண்டான சுவாதந்திர அபிமானத்தாலே நஷ்டமானேன் என்று தன்னுடைய இழவை அவசந்தித்து அத்தியந்தம் அவசன்னராய் சுபாவதேவ அஸ்கலித ஜானராய் அப்படி நித்திசூலி பத்தி சொல்றான். இதற்கு முன் போன காலம் எல்லாம் உனக்கு அடிமை அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனே, இத்தனை காலம் நான் இதை இழந்து நிற்கிறேனே தன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிறாராம் ஆழ்வார். யானே எந்த என்னன்னா எல்லாம் ஏன்னு, யானே என்னை அறிய கிடாதே, யானே எந்தனதே என்று ஒரு இடத்துல கூட பரமாத்மா வந்து கலந்துக்கல. நானே என்னையேதான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே பகவான் வந்து கொஞ்சம் சுவாதந்திரம் கொடுத்துருக்கான், அது வந்து பகவான் கொடுத்த சுவாதந்திரம், அது புரியாமல் நாம தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். என்ன சுவாதந்திரம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, நமக்கு ஒரு சரீரம் ஒண்ணு கொடுத்துருக்கான்னு. இந்த சரீரமானது நம்ம இட்ட வழக்கா இருக்கும், நம்ம இந்த சரீரத்தை என்ன வேணா பண்ணலாம், உட்காரனா உட்காரும், நில்லுனா நிக்கலாம், மடக்கனா மடக்கலாம், போனா போகலாம், என்ன வேணா பண்ணலாம், பாருனா பார்க்கலாம், பார்க்க வேண்டாம்னா கண்ண மூடினு இருக்கலாம். நமக்கு இந்த சரீரத்துல ஒரு சுவாதந்திரம் உண்டு, இந்த சரீரத்தை நம்ம என்ன வேணா பண்ணலாம், அதுக்கு ஒரு பாதகம் இல்லாத வரைக்கும். இந்த சரீரத்தின் ரோகங்கள்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் அது சொல்றதா நாம கேட்கணும். இதை விட ஒண்ணும் இல்லாத வரைக்கும் சகஜமா இருக்கும் போது அந்த சரீரம் நம்ம இட்ட வழக்கா நமக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொள்ளும். அதனால என்ன அதுன்னு கேட்டா நமக்கு, ஓ நான் தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன், நான் தான் இதை ஆட்சி படைக்கிறவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது வரத்துக்கு பிரதான காரணம் இதுதான். ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டானா, பகவான் தான் இந்த சரீரத்தை நம்மளை பூட்டி வச்சு இந்த சுவாதந்திரத்தையும் கொடுத்துருக்கான். நீ இஷ்டப்படி இந்த சரீரத்தை ஆண்டுன்று அப்படிங்கிறது. இந்த மாட்டை கட்டி வச்ச மாதிரி கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா பசு மாட்டை மேயறதுக்காக கட்டி வைப்பான், அதுல பெரிய கயிறு ஒண்ணு எடுத்துவான், ரொம்ப பிரம்மாண்டமா நீளமா ஒரு கயிறு ஒண்ணு எடுத்துவான். அந்த கயிறு வந்து கிட்டத்தட்ட 20 அடி 30 அடி நிலத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய கயிறு ஒண்ணு, அது பசுமாட்டை கட்டி நடுவுல போட்டு ஒரு ஆணி மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த ஆணிய வயல்ல அடிச்சு அந்த ஆணில கட்டி வச்சுவான் பசுமாட்டை. இது என்ன பண்ணா அப்படியே மேஞ்சிட்டே இருக்கும், அது 20 அடி அப்படின்னா அந்த 20 அடி சுற்றளவுக்கு அதால போக முடியும் அந்த பசுமாட்டினால, 30 அடினா 30 அடி சுற்றளவுக்கு அதால போக முடியும். அது என்ன நினைச்சு ஆஹா எதமான நம்ம இன்னைக்கு கட்டி போடல, நம்ம நல்லா மேயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இப்படி அனுபவிச்சுட்டு புள்ள மேஞ்சுட்டே இருந்து 20 அடி போனப்புறம் தான் தெரியும் ஓஹோ கட்டி போட்டுருக்கா போல இருக்கு அப்படிங்கறது. அப்ப அது வரைக்கும் சுவாதந்திரம், நம்ம தாராளமா மேயலாம் புல்லெல்லாம் மேயலாம் அப்படின்னு நினைச்சு சுத்தின்றதெல்லாம் பொய், அதெல்லாம் அப்படிங்கறது புரியும். அதுதான் அவன் நமக்கு கொடுத்துருக்கான். பசுமாட்டை என்ன நினைக்கும், அது வந்தவொடனே சரி இன்னைக்கு எதமான நம்மள விட்டுட்டார் போல இருக்கு, நம்ம ஃப்ரீ போல இருக்குன்னு நினைச்சுக்கோம். அதாவது ஆத்துல பசுமாடு கட்டி போட்டான்னா
ரெண்டு மூணு கயிற்று கட்டி போட்டுவான். ஆனா வயல்ல எங்கேயாவது போனா அது மேயட்டும் இஷ்டத்துக்கு மேயட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுவான். விட்டுட்டு அது நுனியில எங்கேயோ ஒரு பக்கம் கட்டி கொடுப்பான். முதல்ல அதுக்கு அது புரியாது. நாம இன்னைக்கு ஃப்ரீன்னு நினைச்சுக்கோ, ரொம்ப தூரம் போனப்பதான் புரியும், ஓஹோ அவன் தான் நம்மளை இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காரு அப்படின்னு. அதனால அந்த மாட்டுக்காரன் கொடுத்த ஃப்ரீடம் இந்த பசுமாட்டுக்கு மேயருக்கு, அந்த மாதிரி பகவான் நமக்கு இந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கான் இந்த சரீரத்துல. அது பகவான் கொடுத்த ஃப்ரீடம் அப்படிங்கறது புரியாமல் அதே ஏதோ நாம ஏதோ சாதிச்ச மாதிரியோ இல்ல நமக்கு இயற்கையா இருக்க மாதிரியோ நாம நினைச்சேன் இந்த சரீரத்துக்கு நாம தான் ராஜா அப்படின்னு நினைச்சேன். அதனால என்ன மட்டும் எல்லாம் என்னால செய்ய முடியும், இந்த கையினால நான் அடிக்க முடியும் யாரும் வேணாலும் இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அதனால அவன் ஜாலியா இருந்துட்டு இருக்கான். ஆனா உண்மையில அது கிடையாது. யானும் நீயே எம்பெருமான் தான் இதை கொடுத்துருக்கான். நமக்கு சுவாதந்திரங்கிறது கிடையாது, இந்த சுவாதந்திரத்தை எம்பெருமான் கொடுத்துருக்கான். நான் அப்படிங்கறதே எம்பெருமான் தவிர வேற கிடையாது. உள்ளுக்குள்ள இருந்துன்னு அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தானே, அவன் தானே என்னையும் இந்த சரீரத்துல பூட்டி வச்சு நடத்துறவன். எம்பெருமான் மாட்டுக்கார மாதிரி கூட இல்ல, மாட்டுக்காரனாவது வெளியில இருக்கான், பகவானுக்கு உள்ளுக்குள்ள கிடையாது. அவன் எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை ஆளக்கூடியவன் அவன். அதான் சொல்ற, நான் உனக்கு தாசன்கிறது மாத்திரம் இல்ல, நானும் நீயே, நீ தான் நான், நீ இல்லாட்ட நான் கிடையாது. ஒரு உதாரணம் அப்படின்னா இந்த சரீரமா எடுத்துப்போம், உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரம். ஆத்மா இல்லன்னா சரீரங்கிறது கிடையாது. அது வெறும் ஆத்மா இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன வேல்யூ? இந்த சரீரத்துல ஞானம் இருந்தா இல்ல, அந்த சரீரத்துல இந்திரியங்கள்லாம் இருந்து வேலை செய்யுமா? அந்த சரீரத்தை யாரும் பைசாவை கூட மதிக்க மாட்டான், அது எரிச்சிருவான். ஆத்மா இருக்க வரைக்கும் தான் சரீரத்துக்கு வேல்யூ, அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். அது அதை பார்த்து எல்லாரும் பயப்படுவா. பாரியா பிஜேபி சஸ்மின் காயங்கிற ஆதிசங்கர பாரியா பயப்படுவாளாம் அந்த சரீரத்தை பார்த்து. எந்த சரீரம் போக்கிமா இருந்ததோ அந்த சரீரத்தை பார்த்து பயப்படுவாவா? அப்ப சரீரத்துக்கு வேல்யூ ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு வேல்யூ நீ இருக்கிற வரைக்கும் தான். இந்த ஆத்மாவுக்கு ஒரு மதிப்பை கொடுத்துன்னு உள்ள எம்பெருமான் இருக்கான்னா அப்ப நீ தானே இந்த ஆத்மா, வேற எதுவும் கிடையாது. அப்ப அந்த சரீரத்தில் ஆத்மா இருக்க வரைக்கும் அவர் 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 அப்படின்னு, அதுக்கப்புறம் அதுன்னு அவர் அவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாடி எடுத்தாச்சான். அப்புறம் அது மாதிரி நீ இருக்க வரைக்கும் தான் அது. அதனால யோசிச்சு பார்த்தா என்ன கேட்டா, நான் அப்படின்னா நான் தனியா ஒண்ணும் கிடையாது, நீ தான் எனக்கு பெருமைங்கிறது உன்னாலதான். நீ இல்லைன்னா இந்த சரீரம் அழுகி போற மாதிரி நானும் ஒண்ணும் கிடையாது. யானே நீ, என் உரிமையும் நீயே. அதே மாதிரி என்னை சேர்ந்த வஸ்து இதுவானா இருக்கட்டும், அதுவும் எல்லாம் நீ தான். சரியா, நான் பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிச்சா கூட அதுவும் உன்னுடையதுதான், நீ தான் அதுக்குள்ளயும் இருக்க. நீயே அது, உன்னுடையதே அது, எப்படி வேணாலும் இருக்குவாங்க. மாமதியன் நிகிலம், நான் என்னை சேர்ந்து எல்லாம் நீ, உன்னை சேர்ந்தது எல்லாம் நீ தான். யானே நீ, என்னுடையமையும் நீயே, எல்லாம் நீ தான். அழகா சொல்ற, வானே ஏப்பும் வானவரேரே. வானே அப்படின்னா பரமபதமே அர்த்தம், பரமபதத்தில் இருக்கிறவர்கள் அர்த்தம். பரமபதம் அப்படின்னா பரமபதத்தில் இருக்கிறான் அர்த்தம். ஊர் சிரிக்கிறது அப்படின்னா ஊர்ல இருக்கிறவா சிரிக்கிறான் தான் அர்த்தம். இந்த மாதிரி பரமபதம் எம்பெருமானை சோத்தம் பண்றதுன்னா பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் எம்பெருமானை சோத்தம் பண்ணுகிறார்கள். அதான் வானே ஏத்தும் அப்படின்னா அவர்கள் அவர்கள் மொத்த பேருமா சோத்தம் பண்றார்கள் அர்த்தம். வான் முழுதுமாக ஏற்றும் வானவர் ஏரே, நித்திசூரி நாயகனே, நித்திசூரிகளுக்கு தைங்கிரத்தை ஏற்றுக்கொள்வோனே. இப்ப யானும் நீ ஏன், யான் நீ ஏன், நான் உனக்கு சரீரத்தையா சுதம் தத்பூதன், என் நடைமையும் நீ ஏன், மத் சொத்தம் சுதம் தத்பூதனே, நானும் உன்னை சேர்ந்தவன் தான், என்னுடைய சொத்தம் உன்னை சேர்ந்ததுதான் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய சொத்தம் நினைச்சிருந்தா அதே கிடையாது, அது உன்னுடைய சொத்து தான் அப்படிங்கறத புரிஞ்சுங்க அப்படின்னு. இப்படி இத்தனை காலம் இப்படி போன பின்பு இதப்பறம் விளம்பியாதே கவே பண்ண வேணும். இத்தனை நாள் நான் எழுந்துட்டு நிக்கிறேன், இனிமே நான் எடுக்க கூடாது, விளம்பரம் இல்லாமல் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஏரேல் எழும் வென்று ஏர்கொள் இலங்கையை, நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி, ஏரேல் என்னை உன் பொன்னடி சேர்த்து ஒல்லை, வேறே போக எஞ்ஞான்றும் விடலே. ஏழு எருதுகளை ஜெயித்து நப்பின்னை பிராட்டியை மணந்தவன் கண்ணன். அழகான லங்கை நகரை எரித்து பொடியாக்கி
அதிசயமான ஒரு வீர செல்வத்தை உடையவன் ஸ்ரீராமன் எம்பெருமான். உன்னுடைய எம்பெருமானே கண்ணனே, ஸ்ரீராமனே, உம்முடைய பொன்னடிகளிலே என்னை உடனடியாக சேர்த்து வைக்க வேண்டும். எல்லா காலத்திலும் இதை விட்டு பிரியாதபடி கூடவே இருக்கும்படி பன்னியருள வேணும். இதை செய்யாவிட்டால் நான் தேரமாட்டேன், நான் தரிக்க மாட்டேன், நான் ஆஸ்வாசம் கொள்ள மாட்டேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். தேரேன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். தேரேனா தேறி இருக்க மாட்டேன், ஆடி இருக்க மாட்டேன், அதை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதான் இந்த பாசுரத்தின் விஷயம், ரொம்ப சீக்கிரம் பண்ணணும். என்னை உன் பொன்னடி சேர்த்து ஒல்லை வேறே போக எஞ்ஞான்றும் விடலே. என்னை உன்னுடைய பொன்னடியிலே, உன்னுடைய பொன்மயமான திருவடிகளிலே, பொன் போலே போக்கியமான திருவடிகளிலே சேர்த்து ஒல்லை உடனேயே சேர்த்து வைத்துக் கொள்ள வேணும். வேறே போக எஞ்ஞான்றும் விடலே. வேற போகும்படி, வேற இடத்துல உன்னை பிரிந்து இருக்கும்படியாக என்ன பண்ணிடாத, என்னை விடாதே அப்படிங்கிறார். இப்படிலாம் சாதிக்கும் போது உன் திருவடிகளிலே என்னை ஈண்டு என சேர்த்தருளி, இப்போதே சேர்த்தருளி, உன் திருவடிகளில் திவ்ய ரேகை போலே பின்னை ஒரு காலமும் உன்னை பிரியாது ஒருபடி பன்னியருள வேணும். இப்படி இக்ஷணமே செய்துருளாவிடில் ஒன்றும் தரியேன் என்கிறார். உன்னுடைய திருவடியில் இருக்கக்கூடிய திவ்ய ரேகைகள் இருக்கு, அது திருவடியை விட்டு பிரியுமோ? பிரியாதபடி எப்படி இருக்கும், அதே போல நானும் உன்னை விட்டு பிரியாமல் இருந்து கைங்கரிய மரணம் என்னை பிரிக்க கூடாது, அதை இப்பொழுதே செய்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிற. அப்படி இல்லாட்டானா இந்த க்ஷணமே செய்தருளாவிடில் ஒன்றும் தரியேன், நான் தரிக்க மாட்டேன், தேறி இருக்க மாட்டேன். தேரேன் என்னை உன் பொன்னடி சேர்த்து உள்ளே வேறே போக எஞ்ஞான்றும் விடலே அப்படின்னு. பாசத்துல ரெண்டு பாசம் இருக்கு, தேரேல் அப்படின்னு இல்லு வச்சு ஒரு பாசம், தேரேன் அப்படின்னு இன்னு வச்சு ஒண்ணு. இங்க இன்னு வச்சு படம் பிள்ளான் வந்து திருவிழம்பத்தி இருக்க என்பதாக அழகாக தெரிகிறது. தேறி இருக்க மாட்டேன், ஒன்றும் தரியேன் அப்படின்னு சொல்லுகிறான்னு சொன்ன முடியினால. அதனால்தான் சாக்ஷா சுவாமி சொல்றார், தேரேல் என்கிற பாடத்தை விட்டு தேரேன் என்ற நகாராந்த வார்த்தை ஆசிரியார் ஆயிற்று. அந்த பாடத்தை விடல, அந்த பாடம் இல்ல, நகாராந்தமான பாடம் இதான், சம்பிரதாயமான பாடம், எம்பெருமானார் பிள்ளானுக்கு அருளி செய்த பாடம். அந்த பாடத்தையே பிள்ளான் அழகாக சாதிக்கிறார் அப்படின்னு சாக்ஷா சுவாமி அழகாக ஒரு சிறு குறிப்பை பெறுகிறார் இந்த இடத்துல. மற்றது பாடவேதம் வந்திருக்கும், பாடவேதம் வருது, பல பேர் பல பேருக்கு சொல்லும் போது பாடவேதம் வரும், அந்த மாதிரியாக அதெல்லாம் வந்திருக்கு. முதல்ல என்னன்னு கேட்டா, ஏரேல் ஏழும் என்று ஏற்கொள் இலங்கி நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி அப்படின்னு இங்க ரெண்டு வைபவத்தை சொல்ற. ஏழு ஏறுகளை வென்ற கிருஷ்ணாவதார வைபவம், இலங்கை நீராக அதாவது சாம்பராக பண்ணின ராமாவதார வைபவம், இது ரெண்டும் எதுக்காக சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் பிரதிபந்தகங்களை நீக்கி அதிகாரிகளோடு கலந்தருள்வான். கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி விவாகம் செய்து கொள்ளும் போது பிரதிபந்தகமாக இருந்தது ஏழு காளைகள், அதை ஒழித்து நப்பின்னை பிராட்டியோடு கலந்தார். ஸ்ரீராமாவதாரத்தில் லட்சுமி பிராட்டி சீதா பிராட்டியோடு இருக்கும் போது பிரதிபந்தமாக வந்தான் ராமன், இலங்கை நகரத்தை சேர்ந்தவன். அந்த நகரத்தையே பொடியாக்கி ஆறாள் இலங்கை பொடி பொடியாக இருந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி பொடியாக்கி சீதா பிராட்டியோடு சேர்ந்தவன். அதனால் அப்படிப்பட்ட சுபாவனானபடினாலே நம்முடைய பிரதிபந்தங்களையும் போக்கி அவன் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கறத ஆழ்வார் நினைக்கிறாராம். பிள்ளான் சாதிக்கிறார், இந்த பிராபியத்தை பெருகைக்கு பிரதிபந்தகங்கள் உள்ளனவே என்னில், அவற்றையெல்லாம் நப்பின் நெய்ப்பிராட்டிக்கும் அசோக வணிகர் பிராட்டிக்கும் உன்னோட சம்சேஷிக்கைக்கு பிரதிபந்தகங்களை நீயே போக்கினா போலே போக்கியருளி, உன் திருவடிகளிலே என்னை ஈண்டன சேர்த்தருளி. இது நான் ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படி எனக்கும் உன்னை அடைவதற்கு தடையாக ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதை நீயே போக்கணும். நப்பினை பிராட்டிக்கு நீயே போக்கியருள்னா போலே சீதா பிராட்டிக்கும் தடையை நீயே போக்கியருள்னா போலே நீயே இந்த தடைகளை எல்லாம், எனக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் போக்கி
உன் திருவடிகளில் என்னை சேர்த்தருள வேணும் அப்படிங்கிற. அதனால்தான் இந்த பாட்டுல அது ரொம்ப முக்கியம். அனிஷ்ட நிவர்த்தி பிரார்த்தனத்தில் இப்பாட்டுக்கு தாத்பரியம் என்றதாயிற்று அப்படிங்கிற. அதாவது போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன அப்படின்னா, பிரதிபந்தங்களை தடைகளை எல்லாம் போக்கணும் அப்படிங்கறது இந்த பாட்டு அதிகப்படியான விஷயம். ஏறல் ஏழும் என்று ஏற்கொள் இலங்கையை, நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி. ஏறு ஏழும் வென்று, ஏறுனா காளைகள், ஏழு ஏறேல் அப்படிங்கறது ஏழுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்ப ஏறுனா காளை, அந்த காளை ஏழும் வென்று, காளை ஏழுகளையும் ஏழு காளையை அடக்கி நப்பினை பிராட்டியம் மணந்தவன் அப்படிங்கிற சரித்தம் பிரசித்தம். அடுத்து ஏற்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி. ஏற்கொள் இலங்கைனா அழகான இலங்கை, அழகான இலங்கையை போய் பஸ்ம ஆக்கிட்டார், பொடியாக்கிட்டார், எரிச்சுட்டார். அழகான இலங்கையை ஏன் எரிச்சார்னா, அப்படி ஒருத்தன் உட்காந்துருக்கான், அதுல இலங்கை எரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் சொன்னதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆனா இலங்கையை பத்தி சொல்லும்போது வால்மீகி கூட சொல்ற ரொம்ப ஆச்சரியமான நகரம், ஸ்ரீராமனுக்கே அதை பார்த்தோன்னே தோணி போச்சான், எத்தனை அழகான நகரம் அப்படின்னு. ஹனுமானும் இலங்கையை பார்த்தபோது ஆச்சரியப்படுறான், திருச்சி போடுறான், எத்தனை அழகான நகரம், குபேரனுடைய நகரம் போல அழகா இருக்கான். அப்படிப்பட்ட லங்கையை போய் நாசம் பண்ண பெருமாள் பஸ்ஸும் ஆக்கினார். ஏன்னா பிராட்டிக்கு பிரதிபந்தகமா இருக்கிறது, எம்பெருமான் வந்து அடியார்களுடைய சேரும்போது அதுக்கு பிரதிபந்தகமா இருக்கிறது ஒழிச்சுடணும். இதுவானா என்ன, அது ஏறா இருந்தா என்ன, ஏற்கொள் இலங்கையா இருந்தா என்ன? அப்ப ஏறேல் எழும் என்று ஏற்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி. நெடுஞ்சுடர் சோதி, சோதினா திவ்யங்கமான விக்கிரகம் உடையவன். நெடுஞ்சுடர் அப்படின்னா மிகுந்த பிரகாசத்தோடு கூடிய, அதாவது வீரஸ்ரீ அதிசயத வீரஸ்ரீகனான வியாக்கியானம் பண்ற ராஜராஜ சுவாமி. எப்படிப்பட்ட வீர செல்வம் இருக்கு எம்பெருமானுக்கு, ஏழு காளைகளை அடக்கி ராவணனை ஒழித்து லங்கையை பஸ்மமாக்கி, அப்படிப்பட்ட வீர சம்பத்து, அந்த வீர சம்பத்தோடு கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிற. ஏரே நெடும் வென்று ஏற்கொள் இலங்கை, நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி. ஏரேன் என்னை உன் பொன்னடி சேர்த்து ஒல்லி, நான் ஒல்லைனா உடனே அனுப்பம். வேறே போக எஞ்ஞான்றும் விடலே, எஞ்ஞான்றும் இந்த காலத்திலும் வேறே போக விடலே, உன்னை விட்டு பிரிந்து போகாதபடி பண்ணியருள வேணும், இல்லாவிட்டால் தேரேன், நான் ஆசிரிச்சு இருக்க மாட்டேன், தேடி இருக்க மாட்டேன் என்பதாக அர்த்தம். விடலில் சக்கர தன்னலை, மேவல் விடலில் வன்குருகோர் சடகோ மன்சொல், கடலில் ஆயிரத்துள் இவை பத்தும், கடலில் வீடு தெய்வம் கிளர்வா அர்க்கே அப்படின்னு பலஸ்ருதியான கடைசி பாசனம். எம்பெருமான் திருச்சக்கரத்தை விடாமல் ஏந்தும் திருக்கையனாக இருக்கான். சுவாமி நம்மாழ்வாரும் அந்த எம்பெருமானோட சம்சேஷத்தை விடாதபடி இருக்கக்கூடியவர். அவர் அருளை செய்து இந்த பத்து பாட்டு, ஆயிரத்தில் இந்த பத்து பாட்டு, இது கெடுதல் இல்லாதது, நாசம் இல்லாதது, அனர்த்தம் செய்யாதது. இந்த பத்து பாட்டானது கிளர் வார்த்தை, இதை ஆசையோடு பெருமையோடு கிளர்ச்சியோடு சொல்வதற்கு மோட்சத்தை கொடுக்கும், ஒரு கெடுமையும் இல்லாத மோட்சத்தை சாதித்துக் கொடுக்கும் என்பதாக அர்த்தம். விடலில் சக்கர தன்னலை அப்படிங்கிற ஆழ்வாரோடு திருவாழ்வியாழ்வாரோடு சம்சேஷித்தா போலே, ஒரு காலம் பிரியாதபடி சம்சேஷித்த எம்பெருமான். இந்த பாட்டில் எப்படிலாம் அழகா சொல்ற, ஆழ்வாருக்கும் எம்பெருமான் வந்து ஆழ்வாரோட சேர்ந்துட்டாராம். எப்படி தெரிஞ்ச பாட்டுனா, விடலில் வன்குருகூர் சடவன் சொல்ற, விடல் இல்லாத எம்பெருமானை விட்டு பிரியாத வன்குருகூர் சடவன் இந்த பாட்டில் சொல்ற. அதனால என்னாச்சு, எம்பெருமானை விட்டு பிரியாமல் சேர்ந்து இருக்கான்னு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, விடலில் சக்கர தன்னலை, எம்பெருமானிட்டு பிரியாமல் சக்கரம் இருக்கும் இல்லையோ, அப்ப சக்கரத்தை கீழே வச்ச பார்த்து பனதரட்சாயாம் வினம்பம் அசகன் இவ அப்படின்னு பட்டர் சொல்ற. எப்பாவது சந்தை சக்கரத்தை நீ கீழே வையம்பா வைக்கணுமே, ஏன்னா விளம்பத்தை பொறுக்க மாட்டாராம், சக்கரத்தை பிரயோகம் பண்ணணும்னா உடனே பண்ணணும், அப்ப போய் இதோ இருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கீழே வச்சிருக்கேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுட்டு அப்புறம் காணாமல் போயிடும். சில பேர் ஆத்துல மூக்க கண்ணாடி போயிடுவா,
எங்க வச்சிருப்பானே தெரியாது. எடுத்துக்கணும் எடுத்துக்கணும், நான் எங்க வச்சேன் தெரிஞ்சாதான் எடுத்துக்க முடியும். மாதிரி தங்க எங்க வச்சேன், சக்கரை எங்க வச்சேன் அப்படிலாம் தேரக்கூடாது. அதனால திருவாளி என்ன பண்றா, எப்பவும் கையிலே தான் வச்சுட்டு இருக்க. விளம்பம் அசகன் நீவ, விளம்பத்தை பொறுத்துங்க மசாரம். அந்த மாதிரி சக்கரமானது எப்படி எம்பெருமானை விட்டு பிரியாம இருக்கோ, அந்த மாதிரி எம்பெருமானை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய வன்குருகோ சடகோ, வன் அவன் அருளை செய்த கடலில் ஆயிரம், கடலில் இல்லாத ஆயிரம், அதில் இந்த பத்து பாட்டு. இது கடலில் வீடு செய்யும், கெடுதல் இல்லாத அந்த கெடுதல்னா நாசம், அழியாத நாசம், கடலுன்னா அழியாத வீடு, மோட்சத்தை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். எப்படின்னா நல்லா ஒரு விஷயம் சொல்ற, இப்படி ஆழ்வார் அபேட்சிக்க அபேட்சித்தபடியே திருமலையிலே புகுந்தருளி ஆழ்வாரோரே திருவாயு ஆழ்வானோடு சம்சேஷித்தா போலே ஒரு காலம் பிரியாதபடி சம்சேஷித்த எம்பெருமானை சொன்ன இத்திருவாய்மொழி வல்லார் ஆழ்வார் பெற்ற பேரு பெறுவார் என்கிறார். இந்த பத்து பாட்டை சொல்றவாளுக்கு எம்பெருமானை விட்டு பிரியாம இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார்னா நான் பெற்ற பாக்கியம் வாழ்க்கை கிடைக்கும். நானும் பிரியாம இருக்கேன், என்னுடைய பாக்கியம் வாழ்க்கை கிடைக்கும். எப்படி பிரியாம இருக்கேங்கிறது பிள்ளை அழகா சொல்றேன். இப்படி ஆழ்வார் கேட்ட உடனே எம்பெருமான் என்ன பண்ணாராம், ஆழ்வாருக்காக திருமலையிலே புகுந்தது. திருமலைன்னா இப்ப சொன்னது அழகர் கோயில் மலை, திருமாலையின் ஜோலை மலை, திருமாலையின் ஜோலை மலைக்கு திருமலையின் பெயர். பின்னாடி அதான் வரப்போகுது, திருமலை அதுவே அடைவது திறமே, திருப்பதி திருமலை மாதிரி திருக்கும் திருமலையின் பெயர். ரெண்டுக்கும் ரிஷபாதினு சம்ஸ்கிருத்தின் ஒரே பெயர் இருக்கு. சுவாமி தேசிகன் ரிஷபாதின்னு சொல்லி ரெண்டையுமே மங்களாசனம் பண்ணிருக்காரு ஒரே ஸ்லோகத்துல. அதனால ஆழ்வார் வந்து ஆழ்வாரோட எம்பெருமான் விடாமல் சேர்ந்து இருக்காங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த திருமாலையின் ஜோலை மலையிலே எம்பெருமான் வந்து புகழ்ந்துள்ள ஆழ்வாரோட கலந்திருக்கான். அதுதான் உதாரணமா சொல்றேன். இந்த திருமாலிருஞ்சோலை மலையே சூழாடுன்னா அடுத்து அது வரப்போற அப்படின்னாலையும், இந்த பத்து பாட்டில எம்பெருமானை விழவில்லை வன்குரு ஊர் சடகோபன் அப்படின்னு சொல்ல பண்ணாலையும் அதையும் சேர்த்து சொல்றேன். திருமலை என்றது அழகர் திருமலையை, வேறு திருமலையை அனுபவிக்க தொடங்கியிலே விடலில் என்கிற இடத்திலே திருமலையிலே சன்னிதானம் விவக்ஷிதம் என்று கருத்துன்னு சாஸ்திர சுவாமி அர்த்தம் சாதிக்கிறேன். அதனால அப்படி ஆழ்வார் அபேட்சித்த போது ஆழ்வார் கேட்ட மாதிரி திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் வந்து ஆழ்வாரோடு கலந்திருக்க எம்பெருமானை விட்டு பிரியாத ஆழ்வார் வெளிச்செய்த இந்த பத்து பாட்டையும் கற்பார்கள், எம்பெருமானை விட்டு பிரியாமல் ஆனந்தத்தை அனுபவிப்பவர்கள் மோட்சத்தை பெறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மேவல் விடலில் வன்குருகோம் சடகோபன் சொல் கடலாயிரத்தை இவை பத்தும், இவை பத்தும் கடலில் வீடு செய்வோம் கிளர்வார்க்கே. மேவல் விடல், மேவல்னா சம்சேஷ் சேர்க்கை, அது விட்டு அது விடாமல் இருக்க, சம்சேஷத்தை விடாமல் இருக்க வன்குருகோ வண்ண வல்லநத்தம் ஆழ்வார் தான் பெற்ற பேரு இந்த லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வன்மையினாலே ஒரு கிருப்பையினாலே இதை அருள் செய்கிற அப்படினாலே வன்குருகு சடகோபன் சொல் அப்படின்னு சொன்னார். இப்படியாக இந்த எம்மா வீட்டு திறமுள்ள மை முக்கியாத்வரயந்தம் விருத பரிசரணம் சக்கரபாணின் ஜகாதா விருத பரிசரணம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஆழ்வார் அருளை செய்கிறார். ஸ்ரத்தேய ஸ்வாங்கி யோகம் சுபமதி கரதம் ஸ்தோத்ர சாமர்த்தியேதும் ஸ்வார்த்தி காதோபகாரம் ஸ்மிருதி ரச சமிதான் யாதரம் பிரீதிவசியம் பிராப்தௌ காலாக்ஷணத்வப்ரதம் பிராப்தௌ காலாக்ஷணத்வப்ரமமிருதரச தியானம் ஆத்மாத்மனார்ஹம் வைமுக்யாத்வாரயந்தம் விரத பரிசரணம் சக்கரபாணிம் ஜகாத பிராப்தௌ காலாக்ஷணத்வப்ரதம் அப்படின்னு அதில் சொல்லும்போது இன்னைக்கு பார்த்தோம். வாராய் உன் திருப்பாதமனுக்கு பேராதே ஆண் வந்து அடையும்படி தாராதாய் அப்படின்னு, அவனுடைய திருவடி கீழே நான் எப்பொழுதே விடாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தானே பிரார்த்தித்தார் பேராதே ஆண் வந்து. அதனால பிராப்த காலாட்சமத்வப்ரதம் எம்பெருமானை அடைதலே காலத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டாதவர், அந்த பாலத்தை பொறுத்து கொள்ள மாட்டாதபடி அந்த ரசத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த குணத்தை அனுபவிக்கிறாராம். அமிர்தரசியானம் அமிர்த ரசம் போலே மிகவும் போக்கியமானவன் அப்படின்னு அர்த்தம். இது மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே அப்படிங்கறதுடைய தாத்பரியம். அக்காரக்கனின்னு சொல்ற மாதிரி
அக்காரத்திலேருந்து வந்த கனிபாரி அதை சொல்றார் அமிர்த ரசத்தியாகம் அப்படின்னு. அமிர்த ரசம் போலே போகமாக இருக்கக்கூடியவன் ஆத்மார்பணம், ஆத்மாவையே சமர்ப்பிப்பதற்கு ஏற்றவன். நாம் நம்முடைய ஆத்மாவை அவங்க கிட்ட சமர்ப்பிக்கணும், அனுபவிக்கணும், ஜீக்கணும், ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். அதுக்கு ஏற்றவன் எப்படி தெரிஞ்சது என்ன, இந்த ஆத்மாவை அவனுடையதுதானே, இத்தனை நாளா ஏன் சமர்ப்பிக்கலன்னா யானே என்னுடைய இருந்தேன், இது என்னுடையதுன்னு நினைச்சிருந்தேன், அவனுடையதுன்னு தெரிஞ்சிருத்தோ. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா அவகிட்டே ஒப்படைக்கணும். அதனால ஆத்மாத்திய சமர்ப்பண யோகியன் அப்படிங்கிற பாவம் தன்னை சேர்ந்ததும் எல்லாவற்றையும் எமிர்வானுக்கு சமர்ப்பணம் பண்ணும்படிக்கு அதுக்கு தகுந்தவனாக எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறதை அந்த பாசுரத்திலே சாதிச்சார். யானே என்னை அடியகிலாதே என்கிற பாசுரத்திலே ஆத்மார்பணார்கம் வைமுக்கியா துவாரயந்தம் தேரேல் என்னை உன் தேரேன் என்னை உன் பொன்னடி சேர்த்து உள்ளே வேறே போக எல்லாண்டும் விடலேங்கிறார். உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும் மாத்திரம் இல்ல, உன் திருவடி விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது, அப்படி போகும்படி என்னை விட்டுடாதே அப்படின்னு பத்தாம் பாசத்துல பிரார்த்திச்சார். அதான் வைமுக்கியா துவாரயந்தம், வெளியில திருவடி விட்டு வேற இடத்துக்கு போகாதபடி எம்பெருமான் பார்த்துக்கிறவன் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு அவனுக்கு. பத்தேனங்காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்ன மாதிரி மற்ற விஷயத்துல ஆசையெல்லாம் மாற்றி அந்த திருவடியிலேயே ஈடுபடும்படி பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற அந்த குணத்தை பேசினார். ஆசிரியரை தன் திருவடிகளில் நின்றும் விமுகராய் போகாதபடி பண்ணுபவனாய் இருக்கிற எம்பெருமானை எம்மா வீடு என்கிற தசகத்திலே கைங்கரிய உத்தேச பூதனாக ஆழ்வார் அருளி செய்தருளினார் என்கிறார். அதனால எம்பெருமானை தவிர வேற இடத்துல ஈடுபடாதபடி எம்பெருமானை பாத்துக்கலாம், அப்படி பண்ணக்கூடிய எம்பெருமான் அவன் தான் பரம புருஷன், அவனதான் இந்த எம்மா வீடு அப்படிங்கறது கைங்கரிய உத்தேசனா அழிச்சுகிறார். இதுல சுவாமி வந்து கடைசியில பாடும் போது அழகா ஒரு விஷயம் கவனிக்கணும், வைமுக்கியா துவாரயந்தம் விரத பரிச்சரணம் சக்கரபாணி ஜகாத அப்படின்னு முடிச்சிருக்காரு. சக்கரபாணியே எம்பெருமானே சொன்னான், சக்கரபாணின்னு சொல்லும் போது விடலில் சக்கரத்தன்னலை அப்படின்னு கசி பாட்டில நம்மாழ்வார் வந்து சக்கரபாணியான எம்பெருமானை சொன்னார் இல்லையா, அது ஞாபகம் வச்சு சுவாமி தேசிகரும் சக்கரபாணி ஜகாத அப்படின்னு. எப்படி சக்கரம் எம்பெருமானை விட்டு பிரியாதோ, பிரியாதபடி கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாரோ சக்கரத்தாழ்வான், அதே போல எம்பெருமானை விட்டு பிரியாதபடி கைங்கரியம் செய்யும்படியாக நமக்கு அருள் செய்கிறான் எம்பெருமான் அப்படின்னு. அதை கைங்கரிய உத்தேசியனாக எம்பெருமான் இருக்கான், கைங்கரியம் நாம் கைங்கரியம் பண்ணுவ அதை ஏற்றுக்கொள்ள தக்கவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு எம்பெருமானுடைய குணத்தை இந்த இதிலே அருள் செய்கிறார். ஒன்பதாம் திருவாய்மொழியிலே அருள் செய்கிறார். அடுத்த திருவாய்மொழி திருமால திஞ்சவனமரை பாசுரங்கள். கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருதிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாளிரஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே என்பதாக கோயில் திருவாமொழி பார்க்க போகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.